இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி வீட்டுக்கு வீடு வாசப்படி. வீட்டுக்கு வீடு வாசப்படினா எதை குறிக்கோனா, எல்லாரும் வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்கும். இப்ப எல்லா வீடுன்னு இருந்தா என்ன, அதுல பிரச்சனை இல்லாம இருக்காது. அதனாலதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மள யாராவது ஒருத்தன் வந்து ரொம்ப பிரச்சனையில கஷ்டப்படுறவங்க வந்து யார்கிட்டயாவது ஃப்ரெண்டுகிட்டயாவது யார்கிட்டயாவது போய், இப்போ எனக்கு தலை முங்குற அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு பிரச்சனைகளால எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்லாம் சொன்னான்னா, அவன் என்ன சொல்லுவானா, அவனோட நண்பனே என்ன சொல்லுவானா, அவனுக்கு ஆர்வம் சொல்றப்ப, எப்ப நீ கவலைப்படாத, இது உனக்கு மட்டும் இல்லை, உலகத்துல எல்லா வீட்டுக்கு வீடு வர ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதவிதமான கவலை இருக்கும். ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி கவலைன்னா இன்னொருத்தனுக்கு இன்னொரு மாதிரி. அதனால பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது, வீட்டுக்கு வீடு வாசப்படி. அதனால நீ அமைதியா இரு, பொறுமையா இரு, உனக்கு எல்லாம் சரியாகும் சொல்லுவாங்க. இந்த அர்த்தத்துலதான் அதை பொருள் கொள்வாங்க. ஆனா உண்மையான அர்த்தம் வீட்டுக்கு வீடு வாசப்படினா அது கிடையாது, பிரச்சனை கிடையாது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வீட்டுக்கு வீடு அதாவது வீடு பேரு, அதாவது வாழ்க்கைங்கிற வீடு பேர் அடையணும்னா நம்ம இந்த வாசப்படி ஆன்மீகம்ங்கிற வாசல்படியை தாண்டிதான் அப்படி ஒவ்வொரு படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனோம்னா தான் உள்ள வாழ்க்கை அப்படிங்கிற வீடு பேர் அடையணும்னா அந்த இதுக்குள்ள போய் நுழைய முடியும். அததான் இந்த பழமொழியோட அர்த்தம். வணக்கம்.